அதனி, இந்தாங்க. என்ன தம்பி இது? நம்ம அம்மன் கோவில் வாசல் வழியா வந்துகிட்டு இருந்தேன். அப்போ சாமி ஊர்வலம் போகும்போது இந்த குங்குமச் சிமுளும் பூவும் கொடுத்தாங்க. அதான் அதை நான் வாங்கிட்டு வந்த மதனி. இந்தாங்க. கடவுளா பார்த்து இதை கொடுத்துருக்காரு. இதை கடவுள் படத்து முன்னாடி வச்சு சாமி தெரியும். வாங்க. ஆஹா, குங்குமம் கொட்டினது என்ன? குமரி குமரி அன்னலட்சுமி அழுதது என்ன? இந்த மாதிரி டிராமாவை நான் உலகத்துல எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இதுல ஏன் புருஷன் வேற? கோயிலுக்கே போகாத மனுஷன் குங்குமம் பிரசாதம் வாங்கிட்டு வராரு. இந்த மலரும் சேர்ந்து ஏன் கூட போய் நிக்கிறா? கணேசா, எனக்கு இப்பதான் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. ரொம்ப நன்றிப்பா. அண்ணோ, நல்லா சாமி கும்பிட்டாச்சுல? சரி, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. மலர், நீ அவளை கூட்டிட்டு போ. வாங்க பெரியமா. மலரு வா. கல்பனா வீட்டில் வெள்ளிக்கிழமை பூஜை இருக்கு, அங்கே போனாலாவது ஒரு புண்ணியம் கிடைக்கும். நான் வரலம்மா, நீங்கள் போங்க, நான் பெரியம்மா கூட இருந்து பார்த்துக்கிறேன். வாங்க பெரியம்மா, உள்ளே படுக்க வைக்கிறேன், கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்குங்க. எல்லாரும் நல்லா நிம்மதியாக தூங்குங்க. மொத்தத்தில் என் நிம்மதி தான் போச்சு. ஏன் சாந்தி, என்னாச்சு உனக்கு? மதனி, அவள் அப்படி தான் பேசுவா, அவள் கிடக்கிற விடுங்க. சாந்தி, உன் பக்கம் என்ன நியாயம் இருக்கு சொல்லு. ஆஹாஹா, உங்க காலில் தானே 1000 தடவை விழணும். அவ்வளவு நியாயமான மனசனாச்சே நீங்க. உங்க நண்பருக்காக சொத்தையெல்லாம் வித்து கொடுத்தீங்களே, ஒரு தடவையாவது ஒரு பேச்சுக்காவது உங்க தம்பி கிட்ட கேட்டிருப்பீங்களா? இல்ல, இத பத்தி தான் சொல்லியிருப்பீங்களா? அவருக்கு இந்த சொத்துல பங்கு இருக்குல்ல, எல்லாத்தையும் உங்க இஷ்டத்துக்கு தானே செஞ்சீங்க. சாந்தி, நீ பேசாம இருக்க போறியா இல்லையா? நான் எங்க பேசக்கூடாது? நீங்க பேச வேண்டியது தான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்களா வாய திறந்து ஏதோ பேச மாட்டீங்க, என்னையும் பேச விட மாட்டீங்க. நீங்க படிக்காத முட்டாளுங்கிறதுனால தான் உங்க அண்ணன் உங்களை நல்லா ஏமாத்துறாரு, நீங்களும் ஏமாந்துட்டு இருக்கீங்க. என்னது? ஏன் புருஷன் ஏமாத்திட்டாரா? அம்மா, உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருங்கம்மா. ஏய், எதுக்கடி பேசாம இருக்கணும்? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். கோர்ட்டுக்கே போனாலும் நான் தான் ஜெயிப்பேன். அன்னலக்ஷ்மி அக்கா, உங்க வீட்டுக்காரர்கிட்ட நீங்களே கேளுங்க, சொத்த வித்து பணத்தை யாருக்கு கொடுத்தாருன்னு. சாந்தி, இப்ப வாய் மூட போறியா இல்லையா? சாந்தி, நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் முதல்ல நிறுத்து. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன வேணாலும் நினைக்கட்டும், அதான் அந்த கிராமத்துக்கே தெரியுமே. உங்க புருஷன் சொத்த வித்து ராஜசேகருக்கு கொடுத்தாருன்னு மத்தவங்களுக்கெல்லாம் அவ்வளவுதான் தெரியும், ஆனா எனக்கு அதுக்கு மேலையும் தெரியும். இவர் சொத்த வித்து பணத்தை கொடுத்தது ராஜசேகருக்காக இல்ல, பிரபாவதிக்காக. சாந்தி! என்ன என்ன ஓவரா சவுண்ட் விடுறீங்க? நான் ஒண்ணு உங்க பொண்டாட்டி இல்ல. நீங்க எல்லா சொத்தையும் வித்து உங்க சந்தோஷத்துக்கு கொடுப்பீங்க. ஏ புருஷன் ஏமாந்து போகணுமா? அம்மா, அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கும் கல்யாண காட்சின்னு 4 நல்லது கெட்டது இருக்கு. அதுக்கு பணம் வேண்டாம். பணத்துக்கு நாங்க எங்க போறது? பணத்துக்கு என்ன, நாங்க நடுத்தூர்ல போய் பிச்சையா எடுக்க முடியும்? யாரும் பிச்சை எடுக்க வேண்டாம். பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் வேணும் சொல்லி, எவ்வளவு பணம் வேணும்?